ஃபைனலா கொஞ்சம் நெய் விடணும். ஓகே. ஆமா. இந்த மாவுலயும் சரி அப்பம் மாவு வடை மாவு ரெண்டு ரெண்டுத்துலயும். ஓகே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான பிரசாதம் எனக்கு முக்கியமான ஸோ லாஸ்ட் டைம் வந்து சேம் ஃப்ரைடே வ்ளாகில் நான் போட்டிருந்த கோலம் வந்து காட்டினேன். இது வந்து அம்மா போட்டது. ஏன்னா கொஞ்சம் இந்த நெல்லி நெல்லிலாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பர்ஃபெக்டாக எனக்கு வராது, அழகாக இருக்குல்ல. ஓகே, என்ன பிரசாதம் ரெடி பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த துணுக்கு மாதிரி வடை இருக்கு இல்லையா, அதை வந்து குட்டி குட்டி போண்டா மாதிரி போடுவாங்க. ஸோ சேம் தான், அளவு மட்டும் எவ்வளோன்னு பார்த்துலாம். ஒரு கப் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு அண்ட் வந்து அரை கப் அளவுக்கு துவரம்பருப்பு அண்ட் கால் கப் கொஞ்சமாக வந்து உளுந்து சேர்க்குறாங்க. ஸோ அடுத்து வந்து அரிசி ஒரு ஸ்பூன் சேர்க்குறாங்க. இதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ஊற விட்டுடலாம். அடுத்து அப்பத்துக்கும் வந்து மாவு ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டுமே கொஞ்சம் வந்து நேரம் ஆகும். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு, நெக்ஸ்ட் ஒரு குட்டி கப் அளவுக்கு அரிசி மாவு, ஏலக்காய் பொடி, அடுத்து அரை கப் அளவுக்கு துருவான ஃப்ரெஷ்ஷான தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இது மாவு கொஞ்சம் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணால் கரெக்டாக இருக்கும். அடுத்து வெள்ளம் அளவு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நம்ம கோதுமை மாவு சேர்த்தோம் இல்லையா, கரெக்டாக 3/4 கப் அளவுக்கு நம்ம வந்து வெள்ளம் சேர்த்துக்கலாம். வெள்ளம் நல்லா வந்து சின்ன சின்னதாக உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து இதோட சேர்த்துடலாம். ஸ்வீட் வந்து கொஞ்சம் பார்க்க அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் தேங்காய் வந்து 1/2 கப் சேர்த்துருக்கும், கரெக்டாக இருக்குங்க. ரொம்ப ஸ்வீட் வேணும், நல்லா சாப்பிடுவீங்க ஸ்வீட் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் எல்லாமே வந்து கொஞ்சம் தான் ஸ்வீட், மைல்டாக தான் சாப்பிடுவோம். அதனால 3/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்காங்க. ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சேர்த்து ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். தோசை மாவு இருக்குல்ல, தோசை மாவு 10 இன்னும் கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கும். ஸ்பூனால் இப்படி எடுத்து விட்டா அது நிற்கணும், ஓடிட்டுனா அப்படின்னு. ஆ ஓகே. ஸோ அம்மா சொன்ன அளவு பார்த்தீங்கன்னா வந்து இதுதான், மாவும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கையை விட்டு அந்த வெள்ளம்லாம் வந்து டீப்பாக கரைச்சிக்கலாம். துருவி சேர்த்துருந்தா வந்து அந்த வெள்ளம் சீக்கிரம் கரைஞ்சிருக்கும். அவ்வளோதாங்க, மாவு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். சென்னை திரும்பவும் பார்த்தீங்கன்னா அதே பேக்ரவுண்ட் வந்தாச்சு. ஸோ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு வந்திருக்கோம். அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா சில பேருக்கு வந்து தூக்கமே இருக்காது. இப்போ என்னோட மதுரை இல்லை அவங்க மாமியார் பார்த்தீங்கன்னா டீப்பாக வந்து தூங்கவே மாட்டாங்க. அவங்க தூங்குறது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து டிஸ்டர்ப் ஆகி அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க ட்ரை பண்ணுவாங்க, பட் வந்து தூக்கம் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்காது. ஆக்சுவலி இது வந்து ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ அப்படிலாம் கிடையாதுங்க. நான் வந்து எனக்கு ஒஜிவா ப்ராடக்ட் பேசிக்காகவே பிடிக்கும். நான் இடையில வந்து நான் எந்த வீடியோவுமே போடலை, ஒஜிவா பற்றி போடவே இல்லை. ஜஸ்ட் அவங்க யூஸ் பண்ணுறாங்க, ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க உங்கள் மதர்லாக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கா, ஏதாவது யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒஜிவாவில் சப்ளிமெண்ட்ரி ஒரு டேப்லெட் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சேஃபான ப்ராடக்ட் தான். நான் அதையும் வந்து உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் வந்து டாக்டர்ஸ் அதெல்லாம் ஷேர் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு, ஆக்சுவலி இதுமே வந்து அவங்க டாக்டர் வந்து எடுத்துக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவங்க பார்த்ததுக்கு இது ஜஸ்ட் வந்து ஒரு ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் தான், நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க சாப்பிட ஆரம்பித்தாங்க. ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிற யாருக்காவது இந்த மாதிரி அந்த ஸ்லீப்பிங் டிஸ்டர்பாக இருக்கிறது அந்த மாதிரி தூங்காமல் இருக்காங்க அப்படின்னா ஷுவராக ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அது என்ன ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஒஜிவால மெலா மேக் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு, ஸோ இந்த சப்ளிமெண்ட்ரி பற்றி தான் உங்கள்கிட்ட நான் இப்போ சொல்லிட்டு இருந்தேன். இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக வெலரியன் ரூட் அண்ட் வந்து சாமோமில்லி எக்ஸ்ட்ராக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சப்ளிமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி ஸ்லீப்க்காக நமக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா கிளியராக கொடுத்துருக்காங்க இதில் என்னென்ன வந்து விட்டமின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 10 mg மெலாட்டோன் இருக்குது, தென் வந்து 193 mg மேக்னீசியம் அண்ட் 2 mg விட்டமின்ஸ் B6 வந்து இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இதிலே கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு டவுட்னா நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கிளியராக வந்து இன்னும் கிடைக்கும். ஸோ இதில் வந்து 60 capsules இருக்குது. ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 60 capsules கொடுத்துருக்காங்க. வீட்டில் வந்து கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் இருக்காங்க, அதுவும் அவங்க அந்த மாதிரி தூக்கம் இல்லாமல் இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்களோட பிஹேவியர் நிறைய சேஞ்ச் இருக்கும். அவங்கள மாதிரி இரிட்டேட் ஆவாங்க, அவங்களுக்கு கோமா வரும். ஆக்சுவலி அதெல்லாம் நார்மல் தாங்க, நம்மளே ஒரு நாளைக்கு தூங்கலன்னா வந்து அப்படி தான் இருப்போம். ஸோ ஏஜ் ஆக ஆக சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்குவோம், சில பேருக்கு வந்து தூக்கமே அறவை கம்மியாயிடும். ஸோ அந்த மாதிரி யாருக்காவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா ஷுவராக வந்து ஒஜிவா அந்த ப்ராடக்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன், இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆயுர்வேதிக் பிளான்ட் பேஸ்டு ப்ராடக்ட் தாங்க. ஸோ ஃபுல்லாக வந்து பியூர் வெஜ் தான். ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணாலும் சைட் எஃபெக்ட்ஸ்லாம் வருமோ அப்படின்னா நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை.
ஸோ எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்லீப்பிங் டேப்லெட்டே தனியாக போடுவாங்க. அவங்க ரொம்ப ஏஜ்டு பர்சனுக்கு எது பார்த்தீங்கன்னா வந்து 80 வயசு ஆயிடுச்சு. ஸோ வந்து அவங்களுக்கு தூக்கம் வரும்னு சொல்லிட்டு ஸ்லீப்பிங் டேப்லெட்லாம் போடுவாங்க. அதை போட்டால் தான் வந்து அவங்களுக்கு தூக்கம் வரும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்லீப்பிங் டேப்லெட் ஏதாவது வந்து அடிக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா ஷோராக வந்து ஒதிவா ப்ராடக்ட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபைனல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது எந்த ஏஜ்லேருந்து சாப்பிட்ணும் அப்படின்னா 18, அதாவது உங்களுக்கு 18 வயசுக்கு அதிகமாக இருக்கிற மேலார் ஃபீமேல் யார் வேணாலும் வந்து சாப்பிட்லாம். ஸோ கரெக்டாக வந்து 18 வயசுக்கு மேலே இருக்கணும். இது வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ அப்படி இல்லைனா சாப்பிட்டதுக்கப்புறம் தூங்க போகிறதுக்கு ஒரு 1 hour முன்னாடி போட்டிங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் வந்து இருக்கும். ஸோ ரொம்ப சேஃபாகவும் இருக்கும், அவங்களுக்கு அந்த இரிட்டேஷன் அந்த மாதிரி இல்லாமல் அவங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் யாராவது இருந்தாங்க அந்த மாதிரி ப்ராப்ளம்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, எனக்கு அவங்க பேர் கிளியராக ஞாபகம் இல்லை. ஸோ அவங்களுக்கு நான் சொல்கிற இந்த விஷயம் ரொம்ப யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கேட்டதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு, ஏன்னா இது ஆன்லைனில் தான் கிடைக்கும். அதனால் அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, உங்களுக்கு எதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வேலையை வந்து இப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ பருப்பு வந்து நல்லா ஊறிடுச்சு, இப்போ நம்ம அதை அரைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு மிளகாய் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 10 மிளகாய் போல் சேர்க்கலாங்க. கொஞ்சம் காரமாகவே தாங்கும், ஏன்னா நம்ம பருப்புலாம் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கோம். ஒரு 10-12 மிளகாய் வரைக்கும் சேர்த்துருக்காங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம ஊற வச்ச பருப்பையும் வந்து கொஞ்சம் தண்ணி இல்லாமல் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நல்லா குறை குறைப்பாக அரைச்சிருக்கும், வாசனைக்காக மேலே வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து வாசனைக்காக கொஞ்சமாக பெருங்காய பவுடர் சேர்த்துக்கிறாங்க, அவ்வளோதாங்க. ஈவனாக மிக்ஸ் பண்ணால் மாவு வந்து ரெடி. ஸோ இந்த அப்ப மாவுலேயும் வந்து ஒரு 1.5 spoon அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கிறாங்க. நெய் 1 spoon விட்டா நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். ஃபைனலாக கொஞ்சம் நெய் விடணும். ஆமாம், இந்த மாவுலேயும் சரி அப்பமாவு வடமாவு ரெண்டுத்துலேயுமே. ஓகே, ஸோ நெய்யும் சேர்த்து நல்லா அந்த கருவேப்பிலை பெருங்காயம்லாம் மிக்ஸ் ஆகுற அளவுக்கு மாவை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிட்டு ஆயிலில் வந்து போட்டு எடுக்க வேண்டியதுதான். இது பார்த்தீங்கன்னா அந்த வடை மாதிரி இல்லாமல் குட்டி குட்டியாக வந்து இந்த மாதிரி பக்கோடா மாதிரி போட்டிருக்காங்க. இது ஆக்சுவலாக குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட ரெடி பண்ணி கொடுக்கலாங்க. சாம்பாருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபுல்லாக வந்து பருப்பு தான், ஸோ ஹை ப்ரோட்டீன் அப்படின்றதுனால ரொம்ப நல்லதும் கூட. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மாவு ரெடி, அதனால் அப்பமும் வந்து போட்டு எடுத்துட வேண்டியதான். ஸோ எனக்கு அப்பம் வந்து ரொம்ப பிடிக்குங்க, என்னோடய ஃபேவரட். இதில் பார்த்தீங்கன்னா அது தேங்காய் டேஸ்ட், அதிகமாக ஸ்வீட் இருக்காது. ஸோ மோஸ்ட்லி வந்து ரொம்ப ஸ்வீட் இல்லைனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அப்பம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட். ஸோ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் நீங்கள் ஃபங்க்ஷன் டைமில் தான், ஃபெஸ்டிவல் இந்த மாதிரி டைம் தான் பண்ணணும் இல்லை, நார்மலாகவே இந்த மாதிரி இந்த பருப்பு போட்டது வடை அதெல்லாம் அதிகமாக குட்டீஸுங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஓகே, டேஸ்டான அப்பமும் ரெடி. ஸோ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான பிரசாதம், எனக்கு அந்த அப்பம் வந்து ரொம்ப பிடிக்கும். செய்கிறது பார்த்தீங்கன்னா ஈஸி, சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். அது அம்மா பண்ணாங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு, நெக்ஸ்ட் வந்து சுவாமிகிட்ட பூஜை பண்ண வேண்டியதாக. நைவேத்தியத்துக்கு நான் எடுத்துகிட்டு போயிடுவேன், அம்மா பண்ணிகிட்டே இருக்காங்க, நான் முடிச்சிட்டேன், எடுத்துகிட்டு போக வேண்டியதான். அது எதுக்கு உனக்கு வ்ளாக் அவ்வளோதான் நான் ஷேர் பண்ணேன். அந்த உதிவா வந்து யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல் இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக் கூட உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.